என்ன பிசினஸ் பண்றீங்க? வாழைக்கடை. பழங்கள் வந்து, பழங்கள் வந்து என்ன என்னென்ன பழம் இருக்கு உங்கள்கிட்ட? பப்பா பழம், கனகாம்பரம், வாழைப்பழம், மாங்காய் இருக்கா? என்னென்ன பழ வகை இருக்கு? மாம்பழங்களும் வாழைப்பழம், வத்தாப்பழம் முடிஞ்சது. இவ்வளவு தான் இருக்கு இதுல? இதுல வந்து பிளாக் இது கருத்த குழம்பா, ஏன்னு இப்ப மத்தியம இடங்கள நிறைய வகையான மாம்பழங்கள் இருக்கு, ஏன் உங்களோட இல்லையா? அந்த இப்ப கொஞ்சம் பெருது, கொஞ்சம் கொய்யாக்காய் 800 ரூபாய். வெயில் பக்கம் நேரம் வந்து அதிகமா வந்து பழங்கிழமைகள் விரும்பி சாப்பிடுங்க. சாப்பிடுங்க, விலை கூட ஒரு கிலோ கொய்யாவே 800 ரூபாய் பாருங்க. இந்த மாம்பழம் என்ன விலை போகுது? மாம்பழம் 200 ரூபா போகுது ஒரு கிலோ. ஒரு மாம்பழம் இல்ல இல்ல, ஒரு கிலோ, ஒரு கிலோ, ஒரு கிலோ 200 ரூபா. இது கருத்த குழம்பான், கருத்த குழம்பான் 40 ரூபா ஒன்று ஒன்று. இது ஒரு கிலோ 150, அது ஒரு கிலோ 200. பப்பப்பழம் என்ன விலை? பப்பப்பழம் 160. வத்தப்பழம்? வத்தப்பழம் 80 ரூபா கிலோ. 80 கூடுதலாக மாட்டேன். இந்த வத்தப்பழம் எந்த இடத்துல இருந்து கருது? தமிழ்ல. தமிழ்ல சரி. ஏன் அந்த ஜாழ்ப்பாணத்து அதிகமா அந்த பத்திரப்பழம் அந்த உற்பத்தி இல்லாம இருக்குல்ல? இப்ப இந்த பத்திர பழம் என்பது ஒரு ஊடு பயிர். இப்ப வந்து வெங்காயத்துக்குலயோ அல்லது மற்றதுல விடாது, கொடி மாதிரி பூசணி கொடி மாதிரி சடைச்சு பிடிக்கும் தான் மற்றதுலாம். இந்த பொருளாதாரம் இருக்கிற சிக்கல் எல்லாம் எப்படி இருக்கு உங்களுக்கு? சிக்கல்லாம் இப்போ வியாபாரங்கள் இப்போ அப்பிள் எழுதல எல்லாம் பொருள் எடுத்து இன்றைக்கு ஒரு எங்கெல்லாம் 80 ரூபா போகுது. இப்போ சாமான பொருள் எடுத்தே பாருங்க, இப்போ சாமான நட்டு பொருள் கடையாக கிடக்குது. இப்போ முந்தைய மாதிரி அள்ளி போடையில காசு அதை கேட்டாக்கன்னா இந்த மாம்பழம் வங்கிறது மெல்லாம். இப்போ இதுகளும் வந்து இப்போ இப்பத்திய சூழ்நிலை, இப்பத்திய பக்க இதெல்லாம் வந்து இதை இது வந்து எவ்வளவுக்கு விற்பனை ஆகும் உங்களுக்கு? இதை பிற ரெண்டு முறை ரெண்டு நிலை கிடக்கும் சேர்ந்து அலைக்கு கொண்டு வந்துடும். ஒன்று நான் தூக்கறிய வேண்டாம். உங்களுக்கு நட்டம் பொதுவா வாழைப்பழங்கள் ஓரளவு ஏதோ சமாளிச்சு வித்துடலாம். மாம்பழங்களும் பப்பா பழங்களும் வந்து அவ்வளவு காலத்துக்கு வச்சு விற்க முடியாத சூழ்நிலை இருக்கு. வச்சிருக்கலாம். சரி, அரசியல் நிலம் எல்லாம் எப்படி இருக்கு? அரசியல் என்ன இப்ப இப்ப இருக்க ஜனாதிபதி ஆட்சி முறை வந்து எப்படி இருக்கு? யார் வந்தாலும் எங்களுக்கு எங்கிற கைதான உலகம். அதை வந்து எங்களுக்கு தண்டையில, ஒருத்தர் வந்தாலும் எங்களுக்கு தண்டையில், எங்கிற கைதான். இந்த அவர்களுடைய இப்ப அவருடைய ஆட்சியில வந்து பொருளாதார நெருக்கடியெல்லாம் தீர்க்கப்பட்டிருக்கு, மக்கள் சந்தோஷமா இருக்குன்னு நான் சொல்றேன். தீர்க்கப்பட்டிருக்குன்னு தீர்க்கப்பட்டேன் விரையிலேயே பேசினா இப்ப முடிஞ்சு இப்பதால வந்து ஒரு மில்லியனும் இல்லையே. சாமான்கள் உள்ள விலை மாதிரி தானே இருக்கு. சாமான்கள் ரக்கமதி இல்லை சும்மா பேப்பர்ல உரமா இல்லை வெறும் இந்த இது ரக்கம் அது ரக்கம் வந்து பார்த்தா கடவுள் கிட்ட இல்லையே. அவங்க கிட்ட சொல்றாங்கல்ல அங்கிருந்து விலையுமே செய்கிறாங்க. எல்லாத்துலயும் விலையும் குறைக்கப்பட்டிருக்குன்னு அரசாங்கம் சொல்லி குறைக்கப்பட்டது இல்லை. என்ன பாருங்க, இது வந்து ஆப்பிள் விலை இருந்த இது ஆப்பிள் விலையில 150 ரூபா. ஆப்பிள் ஒரேஞ்சு வந்து ஒரேஞ்சு இப்ப கொஞ்ச நாள் மேலஞ்சது திடீர்னு இப்ப விலையேறி சின்ன ஒரேஞ்சு 80 ரூபா. 100 ரூபா 80 ரூபா ஒரு ஆப்பிள் என்ன விலை போகும்? ஆப்பிள் 150, 250, பச்சை ஆப்பிள் 350. ஒரு கிலோ
இல்லையா சாமான் மாதிலே 900 ரூபாய். அது என்ன செய்ய வாழைப்பழம் என்ன வாழைப்பழம் 150 கதலி 100 ரூபா. அது வாழைப்பழத்தை பொறுத்து காப்பல் இல்ல. நீங்க என்ன பிசினஸ் பண்ணுங்க? வெத்தில வெத்தில பிசினஸ். இந்த வெத்தில பிசினஸ் எப்படி போகுது? வெத்தில இப்போ கொஞ்சம் விளையாட்டு போகுது. விளையாட்டு உங்களுடைய என்ன குழம்பியத்துல குழம்பியத்துல வண்டி இங்கே விற்கல. காரணம் காரணம் அது டப்பண்டாடி போடும். பொருளாதார சிக்கல்கள் நெருக்கடியில எப்படி இருக்கு? விளையாட்டுல வந்து மக்கள் என்ன சமாளிக்கணும்? முந்தைய ஒரு கிலோ தண்ணிலோ முந்தையிலோ விளையாடுறதுல கொஞ்சம் கூட ஓடிடும் கூட ஓடிடும் இல்லையா? சரி, இந்த நெருக்கடி உப்பிய போய்கொண்டிருந்தால் என்ன நிலைமை அடுத்த நாட்டு மக்களுடைய? அது எனக்கு சொல்ல தெரியும். சொல்ல தெரியும். அரசியல் நிலவரம் எப்படி இருக்கு? ஐயா அதே தெரியும். சரி, இந்த வெயில் பக்கம் எப்படி இருக்கு உங்களுக்கு? சரியா கேக்குறேன். கொஞ்சம் மழை குணம் இருக்கிறதுல பிரச்சனை இல்லை. மற்றபடி வந்து இப்ப இதுக்குள்ள இருந்து என்ன பிசினஸ் பண்றீங்க? பானை போட்டு இருப்போம். பானை ஒரு சூடுதானே? சூடுதானே செய்யதான வியாபாரம் செய்தானே? எப்படி சுகமா இருக்கிறீங்களா? சுகமா இருக்கு. என்ன பேரு கூட? இந்த சிவா. சிவா சிவா ஃபுல் நேமே சிவா. ஓகே. தண்ணில் இதில் சரி வச்சு முடிஞ்சாச்சு இல்லையா? நீங்க எவ்வளவு காலமா பிசினஸ் பண்றீங்க? இந்த வியாபாரம் 20 வருஷமா. 20 வருஷத்துக்கு முன்னே வேலை செஞ்சீங்க? தோட்டம். தோட்டம் தோட்டத்துல பிளேயரத இப்ப இன்னும் வந்து பிசினஸ் பண்றீங்க இல்லையா? வியாபாரங்கள் எப்படி போகுது? பொதுவா இறக்குற டைம் என்ன விலை? இப்ப மலிவு மலிவு. சுரக்கா என்ன விலை? என்ன விலை? 80 ரூபா.
கிலோ 80. பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயங்கள் எவ்வளவு? பெரிய வெங்காயம் 700 ரூபா, 600 ரூபா. சின்ன வெங்காயம் 250. சின்ன வெங்காயம் எங்கடா உள்ளூர் வெங்காயம் வந்தபடி 200 ரூபா. அங்கே வந்து ரகுமதி செய்யப்படும் இந்தியா பாகிஸ்தான்லேருந்து 650. முளக்கிழங்கு ரகுமதி செய்கிறது ராசவல்லி எவ்வளவு? 400. இப்போ அதிகமான விலையண்டை இப்போ என்ன இறக்குறீங்க அதிகமாக? இப்போ இதை விட விலை அதிகமாக 700 ரூபாய்க்கு மேலே. இந்த வெங்காயம் தவிர ஒன்றுமே இல்லை. பொதுவாக இந்த கடந்த சில நாட்களுக்கு முதல் வந்து கரண்டு நிலவில் 2000 ரூபா, கோவாண்ட விலை அப்படிலாம் போனதான். இப்போ அப்படியான சூழ்நிலையில இந்த சமாளிச்சுருக்கேன். அப்போ இப்போ 10 கிலோ விற்கும், அப்போ 2 கிலோ விற்கும். அப்போ 10 கிலோ விற்று, இப்போ 2 கிலோ விற்கும். இப்போ இஞ்சி இந்த விலை என்ன வரும்? இஞ்சி 3500. 3500 உள்ளூர் இஞ்சியா இல்லாது அங்கே நோரலியா பொருளியா? இப்போ இவ்வளவு நீளம் இருக்க வந்து உங்களுடைய அன்றாட பொருளாதார செலவு வந்து என்ன சமாளிக்கிறீங்க? நாங்கள் நிஜமாதிரியே பண்ணிக்கணும் இல்லாமல். இப்போ இந்த நிலைமை எப்படியே போய்கொண்டிருந்தால் நிலைமை இருக்கும் கூட நடத்த நடவடிக்கை கஷ்டம்தான். கஷ்டம்தான். இப்போ வெளிநாட்டுக்கெல்லாம் ஓடினா வாக்கில் நீங்கள் போகலையா? வெளிநாட்டுக்கு வைத்தங்காய் என்ன விலை போகுது? வைத்தங்காய் 100 ரூபா. வைத்தங்காய் விளைஞ்சது இல்லையா? இப்போ இப்போ எங்கள் இளைஞர் சமூகம் வந்து வெளிநாட்டை நோக்கி ஓடுது, காரணம் என்னென்னு நீங்கள் நினைக்கிறீங்க? காசுக்கு தகுந்த பதில். அதனால் இங்கேருந்து உழைக்கலாம் மட்டும் நிறைய பேர் சொல்லினா இங்கேருந்து உழைக்கலாம், வசதி உள்ளவன் உழைக்கலாம், வசதி உள்ளவன் போகலாம். அதனால் இப்போ வெளிநாட்டுக்கு போகிறோன்னா குறைஞ்சது 1 கோடி ரூபாய்க்கு மேலே போகிறோம் நாங்கள். 1 கோடி அந்த அதை இங்கே ஏதோ ஒரு வகையில் முதலீடு செய்து உழைக்கலாம்ன்ற ஒரு சிந்தனையை எங்கள் இளைஞர் மத்தியில் பிறகுதில்லை. தெரியல தெரியும். வெளிநாட்டு போகணும் மட்டும்தான் நிற்கிறேன். வெளிநாட்டு எப்படியாச்சும் வெளிநாட்டுக்கு போகணும் பண்ணுறது இதுதான் இருக்கு சார். இந்த வெயில் எல்லாம் எப்படி இருக்கு? இப்போ 4ஆம் தேதி வந்து அக்னி நாள் ஆரம்பமாகுது. ஓ, அதுக்கு அப்புறம் வந்து எப்படி இருக்க போகுது? இன்னும் இந்த வெயில் உச்சங்கள் இன்னும் கேட்க என்ன சமாளிப்பீங்க? இங்கே மிரந்தடிகள் கிடக்கிற ஒரே வீட்டை இல்லை. இப்போ எதுக்கு அந்த பிஸ்னஸ் செய்யக்கு வந்து நேரோட சவால்கள் வந்து என்ன விவசாய நிலங்களை போட்டுக்கிட்டு தான் இருக்கு.